வணக்கம். பிரபஞ்சனின் மனிதர் தேவர் நரகர். அப்பா என்கிற லட்சியம். கண் டாக்டர் சத்திரத்து தென்னந்தோப்புக்குள் தான் அப்பா கள்ளுக்கடை நடத்தி கொண்டிருந்தார். வியாழன் மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகள் எங்களுக்கு விடுமுறை தினங்கள். அந்த நாட்களில் அப்பாவுக்கு மதிய சாப்பாடு எடுத்துக்கொண்டு போவேன். வெயிலில் உனக்கு எதுக்கு இந்த வேலை என்பார் அப்பா. அப்பா கடை மேடையின் நடுவில் முக்காலி ஒன்றில் அமர்ந்திருந்தார். அவருக்கு முன்னால் சிங்கப்பூர் கல்பானை, இரண்டு பானைகள். ஒன்றில் இறக்கிய கல்லை கொண்டு நிரப்பிக் கொண்டிருப்பார்கள். மேடைக்கு கீழே வாடிக்கையாளர்கள் இரண்டு மூன்று பேர்களாக தரையில் அமர்ந்து மொந்தை கல்லை அருந்தி கொண்டிருக்கிறார்கள். பூவரசை இலையில் தொட்டுக்கொள்ளும் பலகாரம். அப்பா சாப்பிட்டு வரும் வரைக்கும் நான் தான் கடை முதலாளி. பின்னால் சுவரில் இடது ஓரம் மதுரை வீரசாமி வலது கையில் உயர்த்திய கத்தியுடன் விழி பிதுங்க தோற்றம் தருகிறார். வலது ஓரம் காத்தவராயசாமி, அவரும் கோபக்கார சாமிதான். நடுவில் முக்காடிட்ட ராமலிங்கசாமி படம். கள்ளுக்கடையில் என்னத்துக்கு எப்படி ராமலிங்கசாமி? அண்மையில்தான் தெரிந்தது சாமிக்கும் புதுச்சேரிக்கும் தொடர்பு இருந்துள்ளது. அவருடைய அடியார்கள் பலர் இருந்துள்ளனர். வடலூரில் சத்திய ஞான தர்ம சபைகளை சாமி கட்டி எழுப்புவதில் புதுவை அன்பர்கள் பங்கு கொண்டிருக்கிறார்கள். தென்னம்பாளை பிளந்து கமலும் வாசனை அற்புதமானது. கல் பானைகளில் அமர்ந்து எழுந்த ஈக்கள் பூதையில் மிதக்கும் அழகே அழகு. தென்னங்குரும்பிகளை வண்டியாக உருட்டி விளையாடுவேன். என் நினைவு கிடங்கில் மிக பழைய அப்பாவின் உருவம், கை வைத்த பனியனும் தலைப்பாகையுமாக இருந்த அந்த கள்ளுக்கடை பின்னணியுடன் தான் பதிந்திருக்கிறது. அந்த தென்னங்கீற்று வைந்த வீட்டில் குடியிருந்தவர்கள் என்னையும் சேர்த்து ஆறு பேர்கள். அம்மா, அப்பா, நான், மூர்த்தி, பானு, அப்புறம் சிவஞானம். உறக்கத்தின் போது வெளிச்சம் கண்களை குத்த விழித்து பார்க்கிறேன். அப்பா என் தலைமாட்டில் உட்கார்ந்து கொண்டு தலையணையிலும் கோரைப்பாயின் இண்டு இடுக்குகளிலும் எங்கிருந்தோ வந்து சேர்ந்த மூட்டை பூச்சிகளை பிடித்து அறுக்கின் விளக்கில் போட்டு கொன்றொழித்து கொண்டிருப்பார். என் முறை முடிந்ததும் என் தம்பிகள் தங்கையின் பக்கத்தில் அமர்ந்து இதே வேளையில் ஆழ்ந்திருப்பார். அம்மா ஆழ்ந்த உறக்கத்தில் ஆழ்ந்திருப்பார். அப்பா உறங்கியிருப்பாரா? உறங்கியிருந்தால் எப்போது உறங்கினீர்கள் அப்பா? முதலில் பிரெஞ்சு பள்ளிக்கூடத்தில்தான் நான் படித்து கொண்டிருந்தேன். பிரான்ஸ் அரசு நடத்தும் பள்ளி. ஒரு பள்ளிக்கூடம் எப்படி நடத்தப்பட வேண்டும் என்பதை நான் அங்குதான் உணர்ந்தேன். உன் பிள்ளை சரியாக படிப்பதில்லையே என்ற ஆசிரியர்கள் பெற்றோர்களை இப்போது கேட்கிறார்களே, அப்படியொன்று பிரெஞ்சுக்காரர்களுக்கு தெரியாது. மாறாக மாத கூட்டங்களில் ஆசிரியர்களிடம் பெற்றோர் கேட்கலாம். ஆசிரியர் பதில் சொல்ல கடமைப்பட்டவர். நான் வகுப்பறையில் அமர்ந்திருந்தேன். திடுமென அப்பா வகுப்புக்குள் பிரவேசிக்கிறார். ஒரு சீட்டை ஆசிரியரிடம் கொடுத்து என்னை அழைக்கிறார். ஏன் மூசே, உங்கள் பிள்ளையை பள்ளியிலிருந்து விலக்கிக் கொள்கிறீர்கள் என்று கேட்கிறார் மதாம். கட்சி பிரெஞ்சுக்காரர்களே வெளியேறுங்கள் இயக்கம் நடத்தி கொண்டிருக்கிறது. என் பிள்ளை மட்டும் பிரெஞ்சு படிப்பது என்ன நியாயம் என்கிறார். நேராக கிறிஸ்தவ பாதிரியார்கள் நடத்தும் ஆங்கில பள்ளியில் கொண்டு வந்து சேர்த்தார். அப்பா அந்த காலத்து காங்கிரஸ்காரர். அப்போதெல்லாம் கொள்கை கோட்பாடு என்றெல்லாம் பேசிய பைத்தியக்காரர்கள் நிறைய பேர் இருந்தார்கள். அப்பா அவர் அறியாமல் ஒரு உன்னதம் எனக்கு வந்து சேருவதை தடுத்துவிட்டார். பிரெஞ்சு என்கிற கலாச்சாரம் என்னிடம் இருந்து துண்டாடப்பட்டது. என் மகன் பிரெஞ்சு குடியுரிமை பெற்ற பெண்மணியை மணந்து பிரெஞ்சுக்காரனாகவே மாறி பிரான்சில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவன் திருமண ஏற்பாடுகளை நான் முன்னின்று செய்த போது அப்பா கையறு நிலையில் அதை பார்த்து கொண்டிருந்தார். ஓரிரவில் என்னிடம் கேட்டார், நீ பிரெஞ்சு குடியுரிமை பெற்றுவிட மாட்டாயே? மாட்டாய், எனக்கு தெரியும் என்றார். இதன் மூலம் அப்பா மீண்டும் எனக்கு தீங்கு செய்தார். தட்சணையாக என் கட்டை விரல் வெட்டப்பட்டு விட்டது. அப்பா
இறக்கும் வரை கதராடையை மாற்றிக்கொள்ளவில்லை. மெட்ரிக் முடித்ததும் அந்த காலத்து பெற்றோர்களின் லட்சியமான டாக்டர் படிப்புக்கு என்னை தயார் செய்தார் அப்பா. ஒரு துண்டு சீட்டில் சிபாரிசு கடிதம் கொடுத்து மருத்துவக் கல்லூரியில் பலரை சேர்த்து விட்டிருந்தார் அப்பா. புதுச்சேரி சூழ்நிலையும் அப்பாவின் செல்வாக்கும் அப்படி இருந்தது. ஆனால் நான் தமிழ்தான் படிப்பேன் என்றேன். நான் தெளிவாக இருந்தேன். அம்மா பதற்றமடைந்தார். தமிழ் படிப்பது சாமியார் ஆவதன் முதல் படி என்பது அவர் எண்ணம். நான் படிக்க தேர்ந்தெடுத்தது மயிலம் மடாலய மேற்பார்வை கொண்ட சிவஞான பாலய சுவாமிகள் தமிழ் கல்லூரி. அப்பா என்னை மாற்ற கடுமையாக முயன்றார். இலக்கணம் 7ஆம் வகுப்பில் யாப்பிலக்கணம் படித்து கவிதைகள் எழுதி 1961 முதல் கதை கட்டுரை கவிதைகளை பிரசுரம் கண்ட நாள் தமிழ் தாயை தவிக்கவிட சம்மதிப்பேனா என்ன? சரி, உன் இஷ்டம் என்றார் அப்பா. அவரும் என்னுடன் வந்து கல்லூரியில் சேர்த்து விட்டார். தங்குமிடம் உணவு எல்லாம் சேர்த்து 30 ரூபாய் இருந்தால் அது அதிகம். அப்பா எனக்கு 60 ரூபாய் அனுப்புவார். அதாவது ஒருவேளை மட்டும் சமைத்து எங்கள் குடும்பம் வாழ்ந்து பசியாறிய மிக கடுமையான சூழலை அப்பா சந்தித்த போது 60 ரூபாய் என்பது மிக முக்கியம். உலகத்துக்கு சூரியன் காயலாம், தன் குழந்தைகளுக்கு வெயில் படக்கூடாது அவருக்கு. 1965 ஜனவரியில் நடந்த இந்தி எதிர்ப்பு போரில் கலந்து கொண்டு சிறைப்பட்டு ஒரு முழு ஆண்டு படிப்பை தொலைத்து டிசி பெற்றுக்கொண்டு நான் வந்து நின்றபோது, சரி பரவாயில்லை, மேலே செய்ய வேண்டியதை யோசி என்றார். வருத்தத்தின் ஒற்றை சுவடு கூட அவர் முகத்தில் இல்லை. பட்டுச்சட்டையும் பட்டு வேஷ்டியும் அமெரிக்கன் கிராப்பும் கட்ஷூக்களும் ஸ்டார்டின் சிகரெட்டுமாக இருந்த அப்பா அப்போது இல்லை. கதர் சட்டையிலும் வேஷ்டியிலும் நேர்ந்து கிழிசல்களை தினமும் தைத்து கொண்டிருந்தார் அப்பா. ஆனால் இன்று அணிந்த சட்டையை நாளையும் நான் அணியக்கூடாது அவருக்கு. என் அறைக்கு வந்து என் சட்டை பேண்ட்டுகளை எடுத்து போய் துவைத்து இஸ்திரி போட்டு என் படுக்கை மேல் வைத்துவிட்டு போவார். எனக்கு திருமணமாகி குழந்தைகள் வந்த பிறகும் கூட அப்பா இதை செய்து கொண்டிருந்தார். அப்பா கள்ளுக்கடைக்கு பிறகு உணவு விடுதி நடத்தினார். வைத்தியநாத் கஃபே என்பது அதன் பெயர். வைத்தியநாதன் என்பது என் அழைக்கும் பெயர். மிக முக்கியமான மக்கள் புழங்கும் இடத்தில்தான் கடை. நன்றாகவும் நடந்தது. மாலை டிஃபன் சாப்பிட்டு விட்டு அம்மாவுக்கும் தம்பிகளுக்கும் பார்சல் வாங்கி கொண்டு வருவேன். அப்போது மவுத்தார்கன் வாசிப்பது மவுசு என்ற கட்டத்தை தாண்டி அவசியம் என்ற இடத்துக்கு வந்து கொண்டிருந்தது. ஒரு ஹிந்தி படத்தில் மவுத்தார்கன் மூலம் ஒரு பாட்டு பிரபலமாகி ஊரின் காதுகளை கிழித்து கொண்டிருந்தது. எனக்கும் மவுத்தார்கன் மேல் ஆர்வம் ஏற்பட்டது. என் நண்பன் ரவியிடம் இருந்தது மட்டுமில்லை, சங்கரி அவன் வாசிப்பதை ஈடுபாட்டோடு கவனித்து கொண்டிருந்தாள். எனக்கு ஒரு ஈஸ்வரி இல்லாமலா போவாள்? அப்பாவிடம் கேட்டேன். நாளைக்கு வாங்கித்தர்றேன் என்றார். தினமும் இதையே சொல்லி கொண்டிருந்தார். அவருக்கு கடையை விட்டு செல்ல ஒழியவில்லை. தினமும் நான் ஏமாற்றத்தின் உச்சிக்கு போய்க் கொண்டிருந்தேன். ஒரு நாள், ஐயோ கோச்சுக்காதேப்பா, மறந்து போயிடுறேன், அதோடு வேலை ஒழியலை என்று சொல்லி கொண்டிருந்தார். அவர் கல்லாவில் அமர்ந்திருந்தார். அவர் பக்கத்தில் நான் நின்றிருந்தேன். கோபத்தில் என்னை அறியாமல் ஓங்கி அவரை அறைந்து விட்டேன். அப்பா மஞ்சள் நிற வெயில் நிறம். இப்போது அவர் முகம் குங்குமமாயிற்று. செய்த விபரீதத்தை புரிந்து கொள்ள எனக்கு நேரம் பிடித்தது. சர்வர்கள் திகைத்து போய் நின்றார்கள். சாப்பிட்டு கொண்டிருந்தவர்கள் அதிர்ச்சியடைந்தனர். அப்பா, இன்னைக்கு கட்டாயம் வாங்கி வர்றேன் என்றார் சிரித்து கொண்டே. என்னிடமோ அம்மாவிடமோ கூட அது பற்றி பிறகு அவர் பேசவில்லை. அன்று இரவே மௌத்தார்கனுடன் தான் வீடு திரும்பினார். என் துரதிர்ஷ்டம், எந்த ஈஸ்வரியும் என் இசையை கேட்க தயாராக இல்லை. பிரான்சிலிருந்து வந்த அப்பாவின் நண்பர் எனக்கு ஒரு 500 பக்க நோட்டை பரிசளித்தார். வழவழத்தாள், மெல்லிய நீலக்கோடு. அப்போதெல்லாம் கொஞ்சம் அழகாக சிரித்து பேசும் பெண்ணாக இருந்தால் உடனடியாக காதல் கடிதம் எழுதுவது என் வழக்கம். சுமார் 2 ஆண்டு காலத்துக்குள் அந்த நோட்டை நான் காலி பண்ணி இருந்தேன். கடைசியாக என் நண்பனின் தங்கைக்கு
என் காதல் கவிதையை படைத்து அவள் கையில் கொடுத்தேன். அவள் அதை அண்ணனிடம் தந்தாள். அண்ணன் அம்மாவிடம் தந்திருக்கிறான். அந்த அம்மாள் அதை எடுத்துக்கொண்டு எங்கள் வீட்டுக்கு வந்தார். மதிய சாப்பாடு முடிந்து அப்பா திண்ணையில் அமர்ந்து சுருட்டு பிடித்து கொண்டிருந்தார். அந்த அம்மாள் வருவதை நான் தான் முதலில் பார்த்தேன். சட்டையை மாட்டிக்கொண்டு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து விழுப்புரம் பஸ்ஸில் ஏறிவிட்டேன். மறுநாள் என் மாமன் என்னை கண்டுபிடித்து அம்மா முன் கொண்டு போய் நிறுத்தினான். அப்பா அந்த இரவும் பகலும் உண்ணாமல் உறங்காமல் இருந்தார். சற்று நேரம் என்னையே பார்த்து கொண்டிருந்தார். பிறகு சொன்னார், நல்லா எழுதுறியே, ஏன் இதெல்லாம்? நல்ல விஷயமா எழுதேன்ப்பா என்றார். நான் எழுத்தாளன் ஆனேன். நண்பர் கோவை ஞானி புதுவை வந்தபோது என் அப்பாவிடம் என்னை புகழ்ந்து பெருமைக்குரிய பிள்ளையை பெற்றிருக்கிறீர்கள் என்பது போல சொன்னார். என் அப்பாவின் முகத்தில் தோன்றிய அந்த பிரகாசம் இன்னும் என் மனதில் நிற்கிறது, என்னை வழி நடத்துகிறது. இந்த காணொளியை கேட்டதற்கு நன்றி.